ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயாபீன் இல்லாமல் சிக்கன், மட்டன், பொட்டேட்டோ எதுவும் இல்லாமல் எப்படி சுலபமாக கோலா உண்டை வீட்லேயே செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது உடச்ச கடலை. அது எவ்வளோனா உடச்ச கடலைன்னா பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்களோ அதே தான். அது ஒரு 100 grams எடுத்துருக்கோம். அது நல்லா மிக்சி கிரைண்டரில் போட்டு நல்லா மாவாட்டம் அதை அரைச்சி எடுத்துருங்க. அது ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதே மிக்சி ஜாரில் 4 பல்ல பூண்டு, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு வந்து டைஜிஷனுக்காக, அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டாடா சால்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 9 காஞ்ச மிளகாய், நல்ல காரம் இதில் இருக்கணும்ல, அதுக்காக 1/2 மூடி தேங்காய் இது கன்ஃபார்மாக நம்மளுக்கு தேவை. அதை நல்ல தேங்காயை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டு 1 பச்சை மிளகாய் வந்து வாசனைக்காக போடுறோம். கொத்தமல்லி கொஞ்சம் வேணும். இது எல்லாமே நம்ம அதே ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நான் இப்போ முழுசாக போடுற மாதிரி காட்டியிருக்கேன், ஆனால் நான் சாப் பண்ணி தான் போட்டிருக்கேன். முழுசாக போட்டால் அங்கங்கே திட்டு திட்டா நின்றோம்ல, அதுக்காக சாப் பண்ணியே போடுங்க. இதெல்லாம் நல்லா அரைக்கணும். அரைக்கும் போது நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க, ஏன்னா அது மாவாட்டம் வரணும். நர நரங்கெலாம் அரைக்காதீங்க. அரைச்சிட்டு அந்த பொட்டுக்கடலை போட்டு வச்சோம்ல அதுலேயே இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூட 2 வெங்காயம். அந்த வெங்காயத்தையும் தான் இதில் பொடிசாக சாப் பண்ணோம். இது ரொம்ப பெருசு பெருசெல்லாம் போட்டுறாதீங்க, இல்லை அப்புறமா வேகும்போது இது கருகிடும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இந்த மாவை. அதை என்ன பண்ணணும்னா, எண்ணெய் காய்ந்த பிறகு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அந்த உருண்டையை நல்லா எண்ணெய் காய்ந்த பிறகு போடணும். ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் இல்லை ஹைலியே வைங்க, லோவில் மட்டும் வச்சிடாதீங்க. லோவில் வச்சிங்கன்னா இந்த மாவு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும், உருண்டையாக இருக்காது. தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. நாங்கள் இப்போ மீடியம்லேயே தான் வச்சு பண்ணுறோம், லோவில் மட்டும் வச்சிடவே வச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணி எடுத்து நாங்கள் இன்றைக்கி 30 உருண்டை சுட்டோம். நாங்கள் எடுத்த குவான்டிட்டிலே ரொம்ப நல்லா வரும். இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.